அனைவருக்கும் அன்பு வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு மீண்டும் உங்கள் ஜெயா தொலைக்காட்சியின் வழியாக அருள் நேரத்தின் இனிய வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, நாள்தோறும் நாம் இந்த அற்புதமான ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், இராமாயணம், பகவத்கீதை, தனி அடியார்களுடைய பெருமை, இவை எல்லாவற்றிற்கு மேல் சின்ன சின்ன கதைகள், ஆன்மீகத்தினுடைய சந்தேகங்கள், திருக்குறள், இவற்றையெல்லாம் நாம் அவ்வப்போது பேசி வந்தாலும் கூட இராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் அவ்வப்போது 10 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு செய்தியை, ஒரு நாயன்மாரை நாம் ஒருபோதும் சொல்ல தவறுவதில்லை. காரணம், வைணவத்திற்கும் சைவத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இந்த அருள் நேரம் விளங்கி வருகின்றது. அந்த வகையில் சேக்கிழார் பெருமானால் இயற்றப்பெற்ற 12ஆம் திருமுறை என்று அடியார்களுடைய பெருமை பேசப்பட்ட தொண்டர் புராணம், பெரிய புராணம் என்று சொல்லப்பட்ட அந்த சேக்கிழாரால் உருவாக்கப்பட்ட பெரிய புராணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அடியார் மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார், என் அன்புக்குரியவர்களே, சைவத்திலே நம்முடைய சேக்கிழார் பெருமான் நடுநாடு என்று ஒன்றை நம் கண்முன்னே படம் பிடிக்கிறார். இந்த நடுநாட்டில் திருக்கோவிலூர் என்கின்ற ஊருக்கு பக்கத்திலே சேதி நாடு என்கின்ற நாட்டின் தலைநகரில் மிகச்சிறந்த ஆட்சி செய்து வருகின்றார் மெய்ப்பொருள் நாயனார். இந்த மெய்ப்பொருள் நாயனார் ஒரு அரசுக்குரிய எல்லா தகுதியும் இருந்தும், அரசனாக இருந்தும், பொன்னையும் பொருளையும் விட பொன்னம்பலமாகிய சிவனைத்தான் எப்பொழுதும் வேண்டி நின்றார். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்க, அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே, மாமன்னி, அப்பன்னி, அம்மை நீ என்று அவனுடைய பாதத்தையே உருக்கி உருக்கி வணங்கக்கூடிய உன்னத அன்பை பெற்றவர் இந்த மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனாருடைய சேதி நாட்டிற்கு பக்கத்திலே முத்தநாதன் என்கின்ற ஒருவன் இருந்தான். இவர் மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்துவதற்கு பலமுறை படையெடுத்து வந்தான், ஒருபோதும் நடக்கவில்லை. இறைவன் மீது பக்தி கொண்டிருந்தாலும், அந்த பொன்னம்பலநாதனிடத்தில் அன்பு செலுத்தினாலும், ஒருபோதும் பிறரிடத்தில் புறமுதுகு காட்டு ஓடாத வகையில் வீரத்தின் விளைநனமாக இருந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். இனி முத்தநாதனுக்கு இவரை வீழ்த்துவதற்கு வழி தெரியவில்லை. பிறகு நேருக்கு நேர் நின்று வாளோடு வாள் மோதி, தோளோடு தோள் மோதி, ஆளோடு ஆள் மோதி தோப்பதை விட வஞ்சகத்தால் இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வெற்றி பெற நினைத்தான். இவருடைய, உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு மனிதனுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டா, ஒரு மனிதன் எதில் பலவீனமானவன்னு தெரிஞ்சிட்டா அதை பிடிச்சி வெற்றி பெற்றலான்னு நினச்சிட்டு மெய்ப்பொருள் நாயனாரை அவன் வஞ்சகத்தால் வீழ்த்த நினைத்து அவருடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்தா வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய எப்போதும் அவர் உச்சரிப்பது சிவாய மந்திரம். சிவனை பற்றி யாராவது பேசினா தன்னை மெய்மறந்து கேட்க ஆரம்பிச்சிருவார். யாராவது திருநீர் பூசி அவங்கள பார்த்தா அடியார்னு திருவடி வணங்க ஆரம்பிச்சிருவார். யாராவது கழுத்தில் உத்தராட்சமும் இடுப்பில் காவியும் நெற்றியில் திருநீரும் பூசி சிவ சிவ சிவாயனமன்னு சொன்னால் போதும், அவங்களுக்கு தன்னையே கொடுக்கின்ற வகையில் அவ்வளவு பயபக்தி உடையவர் மெய்ப்பொருள் நாயனார். இவரை பார்த்தான் வீழ்த்துவதற்கு என்ன பண்ணார், தான் ஒரு சிவனடியார் போல வேடம் அணிந்து இந்த முத்தநாதன் காவியோடும் கமண்டலத்தோடும் உத்திராட்சத்தோடும் ஒரு அற்புதமான சிவப்பரம்பொருளினுடைய பெருமை பேசக்கூடிய ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து கொண்டு அதன் இடையே ஒரு உறைவாளை வைத்து கொண்டு வருகின்றான். இந்த அரசவைக்கு வந்தவுடன் வாசலில் ஒரு அற்புதமான முத்தநாதன் என்கின்ற காவல்காரன் இவனுடைய பார்வையில் ஏதோ விசித்திரம் இருக்கிறது என்று தடுத்து நிறுத்துகின்றான். சிவனடியாரை தருத்துவதை அரசனுக்கு தெரிந்தால் என்னாகும் என்று சொன்னபோது அரசன்கிட்ட போய் சொல்கிறான், ஐயோ, அந்த சிவனடியாரை உடனே வர சொல்லினார். அது ஒரு அந்தி நேரம். அற்புதமான அந்த புறத்தில் தன்னுடைய ராணியோடு துணைவியோடு மெய்ப்பொருளார் இருக்கிறார். இந்த
முத்தநாதன் வந்தவுடனே அவருடைய சிவவேடமே தவவேடம்னு நினச்சி கைகூப்பி வணங்குகிறார். யாருக்கும் கிடைக்காத இந்த அம்பலத்து ஆடக்கூடிய பொன்னம்பலத்து பெருமையை பேசக்கூடிய சிவப்பரம்பொருளினுடைய உண்மையை உரைக்கச் சொல்வதற்கான ஒரு ஏடு கொண்டு வந்திருக்கிறேன். அதை நாம் இருவரும் தனிமையில்தான் வாசிக்க வேண்டும்னு எல்லாரையும் அமைச்சிட்டு தனிமையில் அந்த ஏட்டை பிரிப்பதை போல பிரித்து உறைவாளை எடுத்து குத்திட்டான். இப்போ குருதி கொப்பளிக்கிறது. இந்த வாசலில் இந்த சத்தம் கேட்டு முத்தநாதன் என்கின்ற காவலாளி ஓடி வந்து உறைவாளை எடுக்கின்றான். அப்போது சேக்கிடார் பெருமான் பேசுகின்றார், எப்படி மெய்ப்பொருளார் மீது அந்த முத்தநாதனுடைய கரத்தை அப்படியே பிடித்து, தத்தா இவர் நமரே, தத்தா இவர் நமரே. காரணம், இவருடைய வேடம் சிவவேடம், உடுத்திருப்பது காவி, கழுத்திலே உத்தராட்சம், நெற்றியிலே திருநீறு. இவர் தவறே செய்திருந்தாலும் நம் இனத்தவர், சிவனடியாருக்கு ஒரு தீங்கும் வராது, எல்லை வரை கொண்டு போய் பத்திரப்படுத்தி விட்டுவா. எல்லோரும் ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். அவன் கொண்டு போய் ஊர் எல்லையிலே விட்டுவிட்டு வருகின்றான். இன்னும் சில மணி நேரத்தில் இறைவன் வருகிறார். ஜோதி சுரூபமாக மெய்ப்பொருள் நாயனாரை அழைத்து கொள்கின்றார். நாம் பூசலாரை, கண்ணப்பரை, சிறுத்தொண்டரை படித்திருக்கிறோம். இதையெல்லாம் விட சாதாரண ஒரு சிவவேடமே தவவேடம் என்று வாழ்ந்திருக்கிறார் என்றால் இதைவிட ஒரு ஆனந்தம் எதில் இருக்க முடியும்? உண்மையான பொருளே மெய்ப்பொருள் என்ற மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் நம் உள்ளத்தை மட்டுமல்ல, எப்பொழுதும் சைவத்தின் இல்லத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.